காடு போகிறதுனால என்னென்ன பிரச்சனைன்றதை நம்ம டாக்டர் டேனியல் சொல்லுவார். சொல்லுங்கள். காடு இந்த காடு இல்லை, இந்த காடு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாங்கின புதுசில் உடனே எடுத்து போய் துடுதுப்பாக ரேடியேட்டர் காடு கொடுங்கண்ணே அப்படின்னு வாங்கி போட்டுப்பாங்க. ஆனால் அந்த ரேடியேட்டர் காட் குறிப்பாக இப்போ வர நிறைய டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போதுமான ஏர் ஃப்ளோ கிடையாது. இந்த மாதிரி கம்பெனி ஓஎம் காட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் காட்லாம் நிறையா ஸ்பேசஸ் பெருசு பெருசாக இருக்கும் ஏர் ஃப்ளோக்கு, இது பிரச்சனை இல்லை, ஈஸியாக காற்று போகும். ஆனால் இப்போ இவங்க நிறைய பேர் டிசைன் பண்ணுற ரேடியேட்டர் காட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ்லி பேக்டாக இருக்கும், அதுலேயே காற்றே போகாது, ஃபேனால் சக்கும் பண்ண முடியாது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓவர் ஹீட் ஆகும் ஃப்யூச்சரில். அவங்களுக்கு அந்த காடும் மண்ணுனாலையும் சேருனாலையும் அடைச்சிக்கிட்டு இன்னும் அவங்களுக்கு ஹெட் கேஸ்கெட் ப்ளோ ஆகிற கூட சான்ஸ் கூட இருக்குது. ஸோ அதனால் ரேடியேட்டர் காட் போட்டிங்கன்னா பார்த்து போடுங்க. ஸோ அதனால் வந்து கிரிக்கெட் பேட்டிங் வளர்றவங்க தான் காடு தேவை.